ப்ரோ, நீங்கள் ஹேக்கிங் வீடியோஸ்லாம் போடுறீங்க, ஹேக்லாம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு காமிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ கேஜெட்ஸ்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து பயங்கரமான பொருள்லாம் வச்சுருப்பேன் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. நான் ஒரு சாதாரணமாக ஒரு வீடியோ கிரியேட்டர் என்ன வச்சுருப்பாங்களோ அதுதான் நானும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, இது மேக்புக் ப்ரோ. இது வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் உள்ள ஒரு லேப்டாப்பு. இது ப்யூர்லி இந்த லேப்டாப் வந்து அப்படியே வந்து எத்திக்கல் ஹேக்கிங்க்கு மட்டும்தான், சைபர் செக்யூரிட்டிக்கு மட்டும் இந்த ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன். செகண்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்புக்கோட ஹேர். இந்த மேக்புக் ஹேர் லேப்டாப்பு சின்ன லேப்டாப்பு. இந்த லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக எடிட்டிங், நான் எடுக்கிற வீடியோ, ஃபோட்டோகிராஃபி, நான் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். அது ஏன் வாயாலேயே சொல்ல வைக்கிறீங்க? ஓகே, நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ், ஷூட்ஸு, சிட்டி ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் பண்ணுவேன். நம்பிக்கையில்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். டொரண்டோ ஃபோட்டோகிராஃபர்ன்ட்டு நான் வந்ததுலேருந்து, கனடா வந்ததுலேருந்து அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே இதில் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி கூட இதில் நான் எடிட்டிங் தான் பண்ணியிருப்பேன். பாருங்கள், கேப்கட்டும் ப்ரீமியர் ப்ரோவும் ஓப்பன்லே இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து என்னோடய மெயின் ஆயுதம், இது ரெண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே கருப்பு கலரில் ஒரு டப்பா இருக்குல்ல, இந்த டப்பா வந்து நம்மளோட எக்ஸ்பாக்ஸ் கேம் விளையாடுறது, அதோட ரெண்டு ஜாய்ஸ்டிக். இது உள்ளே வந்து பெரிய கேம்லாம் அதுவும் இருக்காது, நான் ஃபிஃபா தான் விளையாடுவேன், ஃபிஃபா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அசாசின்ஸ் க்ரீடு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது, இது ரெண்டும் விளையாடுறதுக்கு தான் இது வச்சுருக்கிறேன். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டிவைஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டும் HDMI போர்ட்டுமே வந்து இதில் இருக்கும். இது ரெண்டுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எடிட்டிங் ஸ்பேஸ் பற்றலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்கில் வந்துட்டு ரெண்டு விஷன் வந்து யூஸ் பண்ணலாம், ரெண்டு ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதை எடுத்து நான் இதில் ப்ளக் பண்ணிவிடுவேன். ப்ளக் பண்ணால் ஸ்க்ரீன் மிரரிங் மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து இங்கே ஒரு ஸ்க்ரீனு, இங்கே வந்து நான் என்னோடய ஒர்க் பண்ணிக்கலாம், இங்கே வந்து நான் எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே இது ஓப்பன் ஆகுது. நான் வந்து இந்த இடத்துல எனக்கோட ப்ரௌசர் இங்கே வந்துச்சுன்னா, அந்த ப்ரௌசரை தூக்கி நான் கீழே இருக்கிற இதில் வச்சுட்டு இங்கே நான் ப்ரௌசிங்கும் இங்கே நான் எடிட்டிங்கும் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மானிட்டர் வச்சுருக்கேன். இது என்னோடய டெல் மானிட்டர், கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும், கேமிங்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கேம் விளாட்னோன்னா, எந்த இதோட HDMI தூக்கி இதில் சுருவி இதில் விளையாடலாம். என்கிட்ட இன்னொரு மானிட்டர் ஸ்பேஸ் இருந்தது, அந்த மானிட்டர் உள்ளே வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். ஆனால் அது எடுத்துட்டேன், ரொம்ப ஓவராக இருந்தது, ஏதோ பயங்கரமான ஹேக்கர் மாதிரி. ஹேக்கருக்கெலாம் வந்துட்டு தனி லேப்டாப்லாம் கிடையாது ப்ரோ, மேக் இருந்தால் போதும், இல்லைனா காலி லினக்ஸ் இருந்தால் போதும். முன்னாடி காலி லினக்ஸ் வந்து கீழே ஒரு CPU ஒன்று வச்சுருந்தேன், அந்த CPU-வை என் தம்பி ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா, என்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா, இன்னொன்று வந்து ஏசஸ் ராக். இது வந்து பழைய ஏசஸ் ராக்னு சொல்ல முடியாது, இது ஏசஸ் ராக் 3 அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்ளீட்டான ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்ட்டு சொல்லலாம். நான் எப்பயுமே வந்து நிறைய கேம் விளையாடுவேன், விளையாடுற ஒரே கேம் பப்ஜி மட்டும்தான், பப்ஜி குளோபலு. ஸோ நீங்கள் யாராச்சும் பப்ஜி விளாட்றீங்கன்னா உங்கள் ஐடியை கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். குளோபல் விளாட்னீங்கன்னா, ஸோ பப்ஜி விளாட்றதுக்காக இந்த ஒரு ஃபோனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோகிராஃபிக்குன்னு நான் ஸ்பெண்ட் பண்ணத மணி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்கிட்ட DJI Mini 3 Pro ட்ரோன் இருக்குது. இதுதான் DJI Mini 3 Pro ட்ரோனு. இது வந்து நான் ஃபோனில் கனெக்ட் பண்ண அந்த மாதிரி, இதை டிஸ்பிளே வச்ச மாதிரியே வாங்கிட்டேன். இதுதான் அந்த Mini 3 Pro. இன்றைக்கி ஏன் வெளியில் இருக்குன்னா, நேற்று வந்து ஒரு ஷூட் ஒன்று பண்ணேன், அந்த நான் சொன்னல இந்த டொராண்டோ ஃபோட்டோகிராஃபர் இந்த இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், அதில் தான் என்னோடய ட்ரோன் வீடியோஸ் ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் போடுவேன். இன்ட்ரெஸ்டட்னா அதை கூட போய் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரோன் இருக்குது, ட்ரோன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரோன் வாங்கியாச்சுல, அந்த ட்ரோனுக்கு வந்து பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் கூட அதெல்லாம் பறக்காது மேலே, 18 மினிட்ஸ்லேயே ட்ரெயின் ஆகிடும் பேட்டரி. ஸோ அதனால் இன்டெலிஜென்ட் ஃப்ளைட் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து தனியாக வாங்கணும், இது வந்து சார்ஜிங் கேஸ் மாதிரி. ஸோ ரெண்டு பேட்டரி இருக்கு என்கிட்ட,
இந்த ரெண்டு பேட்டரி வந்து இப்போ நம்ம லேப்டாப்புக்கு ஒரு ஒயர், இந்த இதுதான் மெயின் ஒயர், ஒரு யூஎஸ்பி ஒயரு. இந்த ஒரு ஒயர் வச்சு தான் இது ரெண்டு இது எல்லாத்தையும் சார்ஜ் போட்டுப்பேன். இதை நான் இப்படி சார்ஜ் போட்டேன்னா இந்த மாதிரி இதில் சார்ஜ் ஆகிடும். இது ஆல்ரெடி ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு, அதனால் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஜெட்டுனா இந்த ஃப்ளிப்பர் ஜீரோ. இந்த ஃப்ளிப்பர் ஜீரோ ஒரு வேறு லெவல் ஃபன்னியான ஒரு டிவைஸ். இதை வச்சு நிறைய ஹேக்கிங்லாம் பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு இது எப்படி வச்சு ஹேக் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டு நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. அதை வீடியோ உங்களுக்கு கிடைக்கலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த சின்ன டிவைஸ் என்னென்னலாம் வேலை பண்ணுதுன்னு. இது எவ்வளோ தெரியுமா கனடாவில்? இது வந்து $380, அதாவது $380 6-12 எப்படியோ ஒரு 35,000-40,000 வருது இந்த டிவைஸ். நான் வாங்கும் போது இந்த டிவைஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த ரிமோட் இருக்குது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அது வந்து என்னோடய கேமரா வழியாக தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அதை நான் ஆன் ஆஃப் ஃபோட்டோ எடுக்கிறது எடுக்காதது எல்லாத்தையுமே இந்த டிவைஸ்லேயே பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து ஒரு கேனனோட ரிமோட்டு மாதிரி. நெக்ஸ்ட்டு டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய சாஃப்ட் பாக்ஸு. அதுக்கப்புறம் கோடாக்ஸோட லைட்மென்ஸ் LA-150 பை கலர் லைட்டு. ஸோ இந்த லைட்டு வச்சு தான் நான் ஷூட் பண்ணுவேன். இதை ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா இதில் வந்துட்டு இதை நீங்கள் மொபைல் ஆப்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு வந்து கோடாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆப்பே வந்து கொடுத்துட்டாங்க, இந்த கோடாக்ஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம லைட்லேயே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி இது என்னன்னா இந்த வந்து கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். கனெக்ட் பண்ணோன்னே இதை நம்ம ஆன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நிறைய பிரைட்னஸை அதிகம் பண்ணுறது, கம்மி பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம இதிலே வச்சுக்கலாம். நிறைய கலர்ஸ் மாற்றுறது இந்த மாதிரி வேலைலாம் இது பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த லைட்டை வந்து நான் வாங்கினேன். இட்ஸ் பியூட்டிஃபுல் லைட். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் ஒர்த்து. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு லைட் இல்லாமல் ரொம்ப சூடாகிடும் மற்ற லைட்லாம், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்இடி லைட்லாம் கோடாக்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கம்பெனினால நல்ல ஸ்டாண்டர்டு, அதனால் இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லும் போது யாரும் என்னை நம்பலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த கோடாக்ஸோட AD200 ஃப்ளாஷ் லைட் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த AD200 ஃப்ளாஷ் லைட்டு. இது வந்து பேட்டரி ஃப்ளாஷு. ஸோ நான் ஊருக்கு இந்த மாதிரி ஷூட் எங்கேயாவது போகும்போது இதை சார்ஜ் பண்ணி கொண்டு போயிடுவேன். இது ரிமோட்டாக எடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இது எப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் லைட்டு. இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு அடி அடிச்சிங்கன்னா இதிலேருந்து ஒரு ஃப்ளாஷ் வரும். ஸோ இது வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு இப்போ வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஒன்று சொன்னாங்க. என் மைக்கில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சைடு தான் கேட்குது, இது பக் உனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியாதா அப்படி இப்படின்னு நிறைய பேர் எனக்கு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த இஷ்யூ என்ன ஆச்சு அப்படின்னா என்னோடய மைக்கில் வந்துட்டு மோனோஸ்டீரியோன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து டிஜேஐயோட மைக்கு, இதுவும் கிட்டத்தட்ட காஸ்ட்லி தான். இதுவும் 25,000 ரூபாய் தான், மொக்க மைக்லாம் கிடையாது. இந்த மைக் நான் வாங்கினேன், அந்த செட்டிங்ஸ் வந்து ஏதோ ஒன்று தப்பாக வச்சுட்டேன் அவ்வளோதான். ஸோ இது டிஜேவோட 1TX1RX வச்சுருக்கேன். ஸோ 1TX1RX வைஃபைல தான் ஒர்க் ஆகுது. ஸோ அது இதுவும் கனெக்டடாக இருக்குது. இந்த மைக் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்னென்னா என்னோடய கேமராவோட லென்ஸு பார்த்தீங்கன்னா 24-105 கேனன் ஆர்எஃப் லென்ஸு. இது F4 நினைக்கிறேன் இது. ஸோ அதனால் இதில் லைட் கொஞ்சம் கம்மியாக தான் விழும். இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன கேமரா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேனனோட EOS R. இதில் இருக்க லென்ஸு பார்த்தீங்கன்னா 50mm லென்ஸு, த பெஸ்ட் லென்ஸு. நீங்கள் பெரிய பெரிய ஆர்எஃப் லென்ஸுக்கெலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ கேனனில் போனால் போய் தொலைது அப்படின்னு சொல்லி இந்த லென்ஸ் ஒன்று கேனன் EOS RF-ல இந்த 50mm லென்ஸ் F1.8 ரொம்ப நல்லா வெளிச்சமாக உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவும் எடுத்து கொடுக்கும். நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரைபாட் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ட்ரைபாட் வந்து ஒரு நார்மலான ட்ரைபாடே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆங்கிள்லையுமே எல்லா டைரக்ஷன்லையுமே உங்களால் இந்த ட்ரைபாடை வந்து திருப்ப முடியும். சூப்பரான ஒரு ட்ரைபாடு, நியூவர் கம்பெனியிலேருந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கேஜெட்ஸ் லிஸ்ட்டு, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மானிட்டர் வந்து ஒன்று உள்ளே இருக்குது. அப்புறம் ஆப்பிளுக்கு ஈக்குவலான ஒரு மவுஸு, ஒயர்லெஸ் மவுஸு, ஒரு ஒயர்லெஸ் கீபேடு,
அது ஒயர்லெஸ் கீபேடு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலாக இருக்கட்டும். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒரு 2 TB 2 TB ஒரு 2 வச்சுருக்கேன். ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்னால் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும், நிறைய விஷயங்களை நீங்கள் வைக்கணும். மெயினாக இன்னொன்று சொல்ல மாட்டேன்னே, இந்த சேரு, இந்த சேரை உங்களுக்கு நான் காமிச்சே ஆகணும். இது வந்து நான் கேம் விளையாடுறதுக்காக, என்ன தான் ஒர்க் இருந்தாலும் கண்டிப்பாக மதியானம் கேம் விளையாடி தான் ஆவேன். அந்த கேம் விளையாடும் போது நம்மளோட ஹேங்கிலே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவேன்னா, இதை எடுத்து இப்படி வச்சுட்டு, என் காலை தூக்கி இப்படி வச்சுட்டு, இதை எடுத்து ஆன் பண்ணி, இதை இப்படி சாய்ச்சிக்கிட்டு இப்படி பப்ஜி விளாட்னா ரொம்ப இதமாக இருக்கும். இந்த ரெண்டு கையும் வலியே வராது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த கேமிங் செட்டப்பு. என்ன பண்ணுவேன்னா, அதே மாதிரி இந்த லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுடுவேன். என்கிட்ட ஃபோன்லேயே நான் சொன்ன மாதிரி கோடாக்ஸை நீங்கள் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த சேரு, இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் என்னோடய செட்டப் எல்லாமே. புதுசாலாம் எதுவும் இல்லை, இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். என்கிட்ட கேட்டதுனால இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா கண்டென்ட் இல்லை, அதுதான் உண்மையான ரீசனு. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஹை குவாலிட்டியான வீடியோ செட்டப் வந்து பண்ண முடியும் அப்படின்றத சொல்லித்தரேன். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட், இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த கமெண்ட்டுங்களை வச்சு அடுத்த வீடியோ பண்ணுறதா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணலாம். ஹை குவாலிட்டி வீடியோ ஃபார் போத் யூடியூப், யூடியூப்லேயுமே ஹை குவாலிட்டி வீடியோ வந்துடும், ஏன்னா நீங்கள் ஹை குவாலிட்டியாக ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா. பட் ஹை குவாலிட்டி வீடியோ ஃபார் இன்ஸ்டாகிராம் ஹேக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். டேக் கேர், பை பை.